வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பற்றி. ஸோ வெல்கம் டு எபிசோட் நெவர் தாட் எபிசோட் 13. ஸோ இந்த 13th எபிசோடில் நம்ம எதை பற்றின விஷயத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னா, எல்லோரும் இந்த தமிழில் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க உள்ள. ஸோ ஹவ் வாஸ் த கன் பவுடர் மேட், அதாவது வெடி மருந்து, அதாவது இப்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸ், அதாவது கன்ஸாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் பிஸ்டல்ஸாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய ரைஃபிளில் இருக்கக்கூடிய பவுடர், அதாவது கன் பவுடர்னு சொல்லுவாங்க, வெடி மருந்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, எதோட மிக்சரை தான் வந்து அப்படி வந்து எக்ஸ்ப்ளோசிவாக வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற கேள்விக்கான விடையை தான் வந்து நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறோம். ஸோ ஆக்சுவலாக இந்த கன் பவுடர் வந்து யார் முதல்ல கண்டுபிடிச்சாங்க, ஸோ இதை வந்து எப்படி செஞ்சாங்க, எதோட மிக்சர்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கு முன்னாடி, யார் முதல்ல இந்த உலகத்தில் வந்து இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எந்த சயின்டிஸ்ட்டாக இல்லை எந்த நாட்டை சேர்ந்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அதை பற்றின டீடைல்ஸை வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கன் பவுடர் அப்படின்றது வந்து எந்த செஞ்சுரியில் மேக் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 9th century, அதாவது 9th century வந்து இந்த கன் பவுடர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த உலகத்துக்கு. ஸோ இந்த உலகத்துக்கே இன்ட்ரடியூஸ் பண்ண நாடு எதுடா அப்படின்னு சொல்லி கேட்டால், சைனீஸ், அதாவது சைனாவில் இருக்கக்கூடிய மக்கள் தான் வந்து அங்கே இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் வந்து இது வந்து பர்டிகுலராக மேட் பண்ணாமல், அதாவது ஃபஸ்ட்டு மாடல் வந்து இன்ட்ரோ பண்ணவர் ஒருத்தர், அதையும் தாண்டி வந்து இதை டெவலப்பர்ஸ், அதாவது என்ன சொல்கிறது, ஒருத்தர் வந்து கண்டுபிடிச்சி அதை வந்து இன்னும் ஸ்பெஷலாக வந்து ரீஎடிட் பண்ணி கண்டுபிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை வந்து இந்த நாட்டில் வந்து நிறைய மக்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அப்போது இதோட பேசிக் சிஸ்டமான விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி தந்தவர் ஒருத்தர், அதையும் தாண்டி இதை வந்து மாடலேட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்து இந்த கன் பவுடர் வந்து ஒரு ஸ்டேபிளான நிலைக்கு வந்துட்டு இன்றைக்கி எல்லோரும் யூஸ் பண்ணக்கூடிய அட்வான்ஸ்டு கன் பவுடரை வந்து மேடாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த சைனா மக்கள் தான் வந்து 9th century வந்து உலகத்துக்கே வந்து கன் பவுடரை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ இந்த சைனீஸ் தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து வெப்பன்ஸாக வந்து டெவலப் பண்ணி இதை வந்து கன் பவுடர் வந்து ப்ராப்பர் மேனரில் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணி இதை வந்து இப்போயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, இந்த சைனா வந்து ரெடி பண்ணாங்க, சரி இந்த கன் பவுடர் வந்து எப்படி, அதாவது ஆரம்பத்தில் வந்து கன்ஸ் அண்ட் பிஸ்டல்ஸை மட்டும் தான் மாடல் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால், கண்டிப்பாக கிடையாது. நம்ம லேண்டில் யூஸ் பண்ணக்கூடிய வெப்பன்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைனா வந்து சீல், அதாவது சப்மரைன்ஸ் மூலியமாக வந்து ஒரு சில கன்ஸ் வந்து லான்ச் பண்ணி, ஸோ அது மூலியமாக வந்து வெடிக்க வைக்கிறதுக்கும் இந்த கன் பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த புல்லட்ஸில், ஸோ இதையும் தாண்டி இப்போ வந்து நம்மளோட மெயின் கேள்விக்கான விடையை வந்து நம்ம முன்னேற்றலாம். ஸோ கன் பவுடர் எதால் மேக் பண்ணாது பட்டது, எந்த எலமெண்ட்ஸ், அதாவது எந்த கெமிக்கல்ஸை வந்து மிக்சர் பண்ணி இந்த எக்ஸ்ப்ளோசிவான ப்ராடக்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அப்படிலாம் இது வரைக்கும் செஞ்சிட்ருக்காங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம வந்து கவனித்து பார்த்துடலாம். ஸோ கன் பவுடர்ன்றது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. நம்ம கெமிக்கல்ஸ், அதாவது எக்ஸ்ப்ளோசிவ் கெமிக்கல்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஃபயர் கிராக்கர்ஸில் யூஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை வச்சும் வந்து பேஸ்ட் அப் பண்ணி இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் பண்ணலாம். இதையும் தாண்டி வந்து இந்த கன்னில் பிஸ்டல்ஸில், அதில் புல்லட்ஸில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய பவுடர், கன் பவுடர் வந்து எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது மிக்சர் ஆஃப் சல்ஃபர், சார்கோல் அண்ட் சால்பீட்டர். என்னடா இது சால்பீட்டர் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க, அதாவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோ, ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த சால்பீட்டர் வந்து எதை வந்து அப்படி வந்து குறிப்பிட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பொட்டாசியம் நைட்ரேட், இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டை தான் வந்து சால்பீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமோடு வந்து எல்லோரும் கூப்பிட்றாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சால்பீட்டர் அப்படின்னு சொன்னால் நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சல்ஃபர், சார்கோல் அண்ட் சால்பீட்டர் வச்சு தான் வந்து இந்த கன் பவுடர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதாவது 9th century வந்து இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து இந்த ப்ராப்பர் வேல யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து மாடல் பண்ணி இதை வச்சு ஒரு எக்ஸ்ப்ளோசிவான ஒரு விஷயம் ரெடி பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க, அதுதான் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இந்த பொட்டாசியம் நைட்ரேட், சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய பொட்டாசியம் நைட்ரேட், சார்கோல் அண்ட் சல்ஃபர் வச்சு தான் கன் பவுடர் ரெடி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த சால்ட் பீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த பொட்டாசியம் நைட்ரேட் அப்படின்னு சொன்னாங்களா, இது வந்து எதில் வந்துச்சு, சல்ஃபரும் சார்கோல் வந்து நம்ம எப்படின்னா அப்டேட் பண்ணிக்கலாம். சல்ஃபர் அப்படின்றது ஒரு எலமெண்ட், ஒரு கெமிக்கல். ஸோ அதை வந்து அப்படி அப்டேன் பண்ணிக்கினாலும், சார்கோல் அப்படின்றது வந்து உட்டை வந்து நம்ம வந்து எரிப்போம்ல. ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பழையங்காலத்தில் வந்து அயன் பாக்ஸ்க்கு வந்து இந்த சார்கோல் தான் யூஸ் பண்ணுவாங்க. அடுப்பு கறியை வந்து ஹீட் பண்ணி அயன் பாக்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க, அந்த அடுப்பு கறி இருக்கிற பிளாக் கலரில். ஸோ அது வந்து அதை தான் வந்து சார்கோல்னு சொல்லிட்டு இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பொட்டாசியம் நைட்ரேட் இதெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸோட யூரின் வேஸ்ட் இருக்குல்ல, ஸோ அந்த யூரின் வேஸ்ட்லேருந்து தான் வந்து பொட்டாசியம் நைட்ரேட் வந்து அப்டேன் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிமலோட என்ன சொல்கிறது, வேஸ்ட் மெட்டீரியல், அனிமலோட டங்ஸாக இருக்கட்டும், அதோட வேஸ்ட்டை வந்து அதுலேருந்து வந்து பொட்டாசியம் நைட்ரேட்டை வந்து எல்லோரும் வந்து அப்டேன் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து கன் பவுடரை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய பேர் யூஸ் பண்ணுறோம், கண்ணில் சுட்டா படத்தில் பார்த்துருக்கோம், கண்ணில் சுட்டா உள்ளே வந்து பாஞ்சிரும், ஸோ பிளட்டு இந்த மாதிரி காயமாகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஸோ அந்த கன் பவுடரில் என்ன விஷயத்தை வந்து கலக்குறாங்க, எப்படி வந்து அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இதையும் தாண்டி நம்ம வந்து பிக் கன்ஸ்னு அந்த காலத்தில் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து குறிப்பிடுவாங்க. இந்த காலத்தை வந்து நம்ம வந்து கேனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம். ஸோ இந்த பிக் கன்ஸில் வந்து எவ்வளோ எவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது, ஸோ அதுக்கு பின்னாடி இருக்க ஃபேக்ட்ஸ், அதில் டாப் 4 பிக் கன்ஸ் எது வேர்ல்டில், அதாவது முதல் கட்ட காலத்தில் வந்து எதெல்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பேன்சர் வந்துருச்சு, ஸோ அதிலே கேனன்லேயே நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு. ஸோ பழங்காலத்தில் எது வந்து முதல் முதல்ல வந்து ரொம்ப பெரிய பிக் கேனன்ஸில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற ஃபேக்ட்ஸ் வந்து வாங்க இப்போ பார்த்துடலாம்.
இப்போ வந்து நம்ம அந்த பழங்காலத்தில் வந்து உருவாக்கப்பட்ட பிக் கன்ஸ்னு சொல்லப்படக்கூடிய கேனன்ஸோட வெரைட்டிஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். எது வந்து ஆரம்பகட்ட நிலையில் வந்து செஞ்சாங்க, அதோட கெப்பாசிட்டி, அது வந்து எங்கே ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேனனோட பேர் பார்த்தீங்கன்னா மோன்ஸ் மேக் அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து எந்த வருஷத்தில் வந்து செஞ்சாங்கன்னா இப்போ இருக்கக்கூடியது வந்து நம்ம வந்து 2020 இருக்கோம்ல, அதே மாதிரி 1449 வந்து இந்த கேனன் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மிக பழமையான கேனன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாலும் நம்மளோட ஆன்சர் வந்து மான்ஸ் மேக் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லணும். அதையும் தாண்டி வந்து இது வந்து நிறைய பேட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இது எங்கே முதல்ல இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டிங்கன்னா ஸ்காட்லாண்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த பேட்டரில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்கிலீஷ், அதாவது இங்கிலாந்துக்காரங்க இருக்காங்க பிரிட்டனுக்கு அகைன்ஸ்டாக வரக்கூடிய வார்ஸில் வந்து இந்த கேனனை வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்த செகண்ட் டைப் ஆஃப் கேனனை பற்றி நம்ம பார்க்க போனோம்னா கிரேட் டர்க்கிஷ் பாம்பேட். இதை வந்து எந்த வருஷத்தில் செஞ்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா 1464 வந்து இந்த கேனனை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கேனன் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கேனன் சொல்லலாம். அதாவது மான்ஸ்மேக்கு அடுத்த கட்ட நிலையில் வந்து செஞ்சுருக்காங்க. இருந்தாலும் இது ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கேனன்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இதோட அந்த பந்து இருக்குல்ல அந்த கேனன் பால் வந்து 300 kg, அந்த ஒரு பால் மட்டும் 300 kg யோசிச்சு பாருங்கள். 300 kg வந்து நம்ம மேலே வந்துச்சுன்னா எப்படி இருக்கும், அதுவும் எந்த ஹைட்டில் இருந்து வந்துச்சுனா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. இதுவும் தாண்டி அது வந்து எவ்வளோ தூரத்துக்கு வந்து ட்ராவல் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1.6 km, அதாவது குறிப்பிட்டு 1 mile தூரத்துக்கு வந்து இதோட ஃபயர் பால் வந்து ட்ராவல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து சார் கேனன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேனன் வந்து 1586 வந்து இது வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து எங்கே செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மாஸ்கோவில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெஷல் எபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா கிரேப் ஷாட், அதாவது என்ன புதுசாக கிரேப் ஷாட் அப்படின்னு சொல்கிறோம்னு பார்க்குறீங்களா. ஸோ இதோட கன் ஷாட்ஸோட 4 types இருக்குது. ஸோ நம்ம இந்த கேனன் ஷாட்ஸோட 4 types வந்து நம்ம இதை சொல்லிட்டு வந்து நம்ம அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்துலாம். ஸோ இதோட ஸ்பெஷல் எபிலிட்டியை வந்து கிரேப் ஷாட் வந்து வெளியிடக்கூடியது தான் வந்து இதோட ஸ்பெஷல் எபிலிட்டி. ஸோ இதையும் தாண்டி வந்து பிக் பெர்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேனன் ரெடி பண்ணியிருக்காங்க. எந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 1449 ஸ்டார்ட் பண்ணி 1914 வரைக்கும் இந்த ஓல்டு அண்டு பிரம்மாண்டமான கேனல்ஸை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட ஸ்பெஷல் எப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஹெவி ஃபயர் பால்ஸை வந்து இது வந்து எரியக்கூடியது, அதாவது மிகப்பெரிய அந்த கன் ஷார்ட் பால்ஸ் இருக்குல்ல. ஸோ வந்து நம்மளுக்கு ஷார்ட் புட் தரத்துக்கு, அதாவது நம்ம ஸ்கூல் பிடி கிரவுண்ட்ஸில் வந்து ஷார்ட் புட் போகிறதுக்கு சொல்லிட்டு ஒரு பால் தருவாங்க. ஸோ அது மாதிரி பல கிலோ அளவுள்ள அந்த மாதிரி பால்ஸாக தான் வந்து இந்த இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கேனனோட பிக் பெர்தா அப்படின்ற ஒரு கேனனோட ஸ்பெஷல் எபிலிட்டியும் அதுதான், ரொம்ப பெரிய அதாவது ஹெவியான ஃபயர் பால்ஸ்லாம் வந்து எரியக்கூடியது தான் இதோட ஸ்பெஷல் எபிலிட்டின்னு சொல்லலாம். ஸோ இதையும் தாண்டி வந்து இதை வந்து எங்கே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா குஷ்சவ் அப்படின்ற இடத்துல வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. 1914 மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இன்றைக்கி முடிஞ்சிச்சு. இது தொடர்ந்து 4 types ஆஃப் ஷார்ட் இருக்குன்னு சொன்னால, ஸோ அந்த ஷார்ட்ஸ் அதை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுறாங்க, எதனால் மென்ஷன் பண்ணுறாங்க, இதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஃபேக்ட்ஸ் வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ 4 types ஆஃப் ஷார்ட்ஸ் இருக்குன்னு சொன்னால, ஸோ அதோட 4 titles வந்து நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேனன் பால் அப்படின்ற ஒரு டைட்டில் தான் வந்து ஒரு ஷார்ட் கேனன் பால் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து செயின் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா கேனிஸ்டர் ஷார்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து கிரேப் ஷார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அந்த சார் கேனனை பற்றி சொன்னோம்ல, அது வந்து கிரேப் ஷார்ட்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ ஆரம்பத்தில் வந்து அந்த கிரேப் ஷார்ட்டை பற்றி நம்ம பேசிட்டு போயிடலாம். ஸோ இந்த ஃபயர் பால்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த எரி குண்டு அந்த அயனில் தான் மேக் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஷார்ட் வந்து அயனில் தான் மேக் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக பார்க்க போனால் நம்ம பிடி கிரவுண்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட் பால், நம்ம ஷார்ட் புட் போடுவோம்ல, அதே பால் மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து சைஸ் பிக்கராக இருக்கும், வெயிட்டும் வந்து ஹையராக இருக்கும்னு சொல்லிடலாம். ஸோ இந்த கிரேப் ஷார்ட் வந்து எது யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா ஒரு துணியில் வந்து பல பந்துகளை போட்டு நூலால் இல்லை கயிறால் வந்து கட்டி வச்சுருவாங்க. ஸோ அதை வந்து ஃபயர் பண்ணி அந்த கேனன்லேருந்து வெளியே மேல்புறமாக வந்து ஃபயர் பண்ணும் போது அந்த துணி நூல் எல்லாமே சேர்ந்து ஃபயர் ஆயிரும். ஆனால் போகும்போது வந்து ஒரே பஞ்சாக தான் போகும். ஆனால் வானத்தில் போயிட்டு அந்த துணி அந்த நூல் எல்லாமே எரிஞ்சு சாம்பிளாகி காற்றோட போயிடும். ஆனால் அதில் பல்காக ஒரு என்ன சொல்கிறது, அந்த கேனனோட ஸ்பெஷலிபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது, 10-20 வெடி பந்துகளை வந்து அதுக்குள்ளே போட்டுருவாங்க. ஸோ அது வந்து வானத்தில் போயிட்டு எக்ஸ்ப்ளோசிவ் ஆகும்போது பல பந்துகளாக போயிட்டு, அதாவது ஒரே ஷார்ட் தான் வந்து எல்லோரும் வந்து ஃபயர் பண்ணுவாங்க. அந்த கேனன் வச்சு போய் எனிமி பேஸில் போயிட்டு அதை விழுணோன்னா பல ஷார்ட்டுகள், அதாவது 10-20 பந்துகளாக போயிட்டு அட்டாக் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஸோ அதை வந்து ஒரு மாசான ஒரு விஷயமா வந்து பார்த்துருக்காங்க. எல்லோரும் பார்த்துருப்போம் நம்ம அநேகமாக பாகுபலி அந்த மாதிரி ஒரு சில மூவிஸ்லாம் வந்து கொண்டு வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் தண்ணி அதுக்கப்புறம் வந்து கேனன் பால் ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1st type ஆஃப் ஷார்ட் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இட் இஸ் அ சிம்பிள் ஷார்ட், ஆரம்பகட்ட காலத்தில் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சி வச்சுருந்தாங்க. இந்த கேனன் பால் ஷார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கேனன் பால் ஷார்ட் வந்து ஒரே பால் தான், ஆனால் பெருசாக இருக்கும். இதை வந்து எதால் மேக் பண்ணியிருப்பாங்கன்னா, ஆக்சுவலாக இந்த எல்லா பால் ஷார்ட்ஸும் வந்து அயனால் தான் மேக் பண்ணிப்பாங்க.
கூட ஒரு சில மெட்டல்ஸை வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பெரிய பாலை வச்சு ஒரே ஷாட்டில் வந்து டிஸ்ட்ராய் பண்ணது தான் வந்து இதோட ஸ்பெஷலிபிலிட்டி. செயின் ஷாட் இது எப்படிலாம் சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு பாலை தான் ஷாட் பண்ணும், பட் அந்த பாலை தொடர்ந்து செயினில் ஒரு இரும்பு சங்கிலியில் இன்னொரு அயன் பால் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது தொடர்ந்து அந்த ஷாட் வந்து விழும். நெக்ஸ்ட் வந்து கேனிஸ்டர் ஷாட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து இந்த ஷாட்டில் இது ஒரு பெரிய மெட்டல், அந்த மெட்டலுக்குள்ளே ரெண்டு பாலை வச்சு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் வந்து ஒரு மெட்டலை வந்து செஞ்சுருக்காங்க. ஸோ இதான் வந்து ஃபோர் டைப்ஸ் ஆஃப் ஷாட். ஸோ இன்றைக்கி நம்ம நெவத்தாட் எபிசோடு 13 ஹவ் வாஸ் கன் பவுடர் மேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அநேகமாக இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ நல்லா இருந்தால் லைட்டாக ஒரு லைக் போட்டுருங்க. அதே மாதிரி எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் வந்து சின்னதாக ஷேர் பண்ணிடுங்க. இதன் போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் தட்டி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை தட்டி ஆல்னு போட்டு வச்சுக்கோங்க.